திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிவிலம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா 2019 எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி தவிர சரிங்களா மீதி எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. பட் சேம் டைம் வந்து கல்லர் சீரமைப்பு துறை எங்களுடைய ஸ்கூலுக்காக தேர்ந்தெடுத்தப்பட்ட 30 ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு 2019 போட்டித் தேர்வு நடந்தது. இதில் பள்ளி கல்விக்காக தேர்வு செய்யப்பட்ட வேதியியல் தவிர பல்வேறு பாடங்களுக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அதே நேரம் கல்லர் சீரமைப்பு துறை பள்ளிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 30 ஆசிரியர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை. அவர்கள் கடும் மன உளைச்சலில் உள்ளனர். தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் கல்லர்பள்ளி மாவட்ட தலைவர் அன்பழகன் கூறுகையில், ஒரே நேரத்தில் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வியில் நியமனமாகி 7 மாதங்கள் சம்பளம் பெற்றுவிட்டனர். ஆனால் கல்லர் சீரமைப்பு துறை நியமனமே செய்யாமல் இழுத்தடிக்கப்படுகிறது என்றனர் சரிங்களா. அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது எல்லா எக்ஸாம்ஸ்க்காக வச்சாங்க, அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்காக வச்சாங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தாங்க. பட் ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு வந்து போடலை. ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைனால கோர்ட்டில் வந்து கேஸ் வந்துச்சு. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பட் சேம் டைம் வந்து கல்லர் சீரமைப்பு துறை பள்ளிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 30 டீச்சர்ஸை வந்து இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணலையா சரிங்களா. அதனால தான் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம், அதாவது பார்த்தீங்கன்னா கல்லர் பள்ளிகள் மாவட்ட தலைவர் அன்பழகன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் தான் எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களாம் 7 மாதம் சம்பளம் எல்லாம் வாங்கியாச்சு. பட் அதெல்லாம் இவங்களை மட்டும் இன்னும் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.